பூநகரி முனையில் இலங்கை சீர்கு கூட்டு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையத்தினை பார்வையிடுவதற்கான விஜயத்தினை தேவானந்த் அவர்கள் மேற்கொண்டிருந்தார் குறித்த பகுதிக்கு இன்று காலை சென்றிருந்த அமைச்சர் தேவானந்தா கடலட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையத்தை பார்வையிட்டிருப்பதுடன் அது தொடர்பாக துறைசார் தரப்பினருடனும் கலந்துரையாடி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முன்பதாக கிளிநொச்சி புதுமுறிப்பு பிரதேசத்தில் கைவிடப்பட்டிருந்த சுமார் முப்பது மீன்குஞ்சு வளர்ப்பு தொட்டிகளை புனரமைப்பதற்கு கடற்கொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் முதல்கட்டமாக பூர்த்தி செய்யப்பட்ட பத்து தொட்டிகள் உத்தியோகபூர்வமாக சமூக அமைப்புகளிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது கிளிநொச்சி தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கடற்கொழில் அமைச்சர் டக்ரிஸ் தேவானந்தா கலந்து கொண்டு குறித்த தொட்டிகளை சமூக அமைப்புகளிடம் கையளித்தார் எஞ்சிய தொட்டிகளையும் சமூக அமைப்புகளிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு கடற்றொழில் அமைச்சரினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை அக்கராயன் மற்றும் புதுமுறிப்பு ஆகிய கிராமிய நன்னீர் மீன்பிடி அமைப்புகளுக்கான மீன்பிடி வள்ளங்களை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வழங்கி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை விவசாய அமைச்சினால் மாகாண விவசாய திணைக்களத்தின் ஊடாக கோவிட் நைன்டீன் அவசர நிலைமையின் கீழ் உலக வங்கி நிதி உதவியுடன் அதன் விவசாயிகளுக்கான களஞ்சிய வசதிகளை கட்டமைக்கும் செய்திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி புன்னை நீராவி அடியில் அமைய இருக்கின்ற களஞ்சிய சாலைக்கான அடிக்கல் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் நாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது